எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். தகவல் தொடர்பு துறை, மீன்வளத்துறை, கால்நடைத்துறைக்கு அமைச்சராக இருக்கும் திரு எல் முருகன் அவர்களுக்கு என்னுடைய மரியாதைகள். இந்த விழாவை சிறப்புற அமைத்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்னுடைய நன்றி. இந்த இரண்டு நாள் கருத்தரங்கில் புரிதலும் கற்றலும் கருத்து பரிமாற்றமும் நடந்தது. நான் உண்மையில் கலந்து கொள்ளாததற்கு மிகவும் வருத்தம் அடைகிறேன். கற்றலில் இருக்கும் சுகம் வேறு எதிலும் இல்லை. மணிரத்தன் சார் அழகா சொன்னார், த பிளஷர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ் தட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளஷர். அதெல்லாம் அங்கே நடந்திருக்கு. இதுக்காக உழைச்ச எல்லோருக்கும் தனித்தனியே என்னுடைய நன்றிகள். இந்த விழாவின் நாயகன் திரு ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள், அவர்களை பற்றி புதிதாக ஒன்றும் சொல்வதில்லை. நான் இந்த சமூகத்தின் பிரதிநிதியாக ஒன்றுக்கு மட்டும் நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புகின்றேன். அவர் வாங்கிய இரண்டு ஆஸ்கர் அவார்டுக்காக அல்ல, அவர் அமைத்த இசை பாடல்களுக்காக அல்ல, தான் கற்ற வித்தையை அடுத்த தலைமுறை கற்க வேண்டும் என்று ஒரு இசை கல்லூரியை நிறுவியதற்காக நான் அவரை பாராட்டுகின்றேன். ஏனென்றால் சினிமா என்று சொல்கின்ற பொழுதே ஒரு மர்மமானது, அது திறமை மேலிருந்து வருவது என்றெல்லாம் இருக்கும் பொழுது கற்றல் அவசியம் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தை வைத்த திரு ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுக்கு உங்கள் சார்பாகினுடைய நன்றி. இங்கு பல கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கும். என்னுடைய கருத்து, நானும் இந்த துறை சார்ந்தவன் என்பதனால் ஒரு சின்ன சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் தங்கள் நேரத்தின் அனுமதியோடு. பல விஷயங்கள் இருக்கின்றன, இந்த இரண்டு நாளோடு முடிவதில்லை. 20 நாட்கள் வைத்திருந்தால் கூட நம்மால் பல விஷயங்களை பேசியிருக்க முடியும். தொழில்நுட்பங்களை பற்றி, கலையை பற்றி, வியாபாரத்தை பற்றி எல்லாம் என்று இந்த எண்களை கேட்கின்ற பொழுது ஒரே பெருமிதமாக இருக்கிறது. 19 மில்லியன் என்று சொல்கிறார்கள். இந்த 666 என்கின்ற படம் உலகெல்லாம் சென்று அடைந்திருக்கிறது. 1000 கோடி ரூபாய் சம்பாதித்திருந்தார்கள். பாகுபலி வந்திருக்கின்றது. மிக மிக சந்தோஷம், மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டத்தில் சினிமா துறை இருக்கிறது. என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள், மற்ற எல்லா துறையையும் விட இந்த துறையில் தான் டேலண்ட் அண்ட் பேஷன் என்கின்ற வார்த்தை மிக மிக அதிகமாக சொல்லப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உலகத்தில் நம்முடைய உலக வரைபடத்தில் நம்மை வைத்துக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இந்த டேலண்ட் அண்ட் பேஷனோடு சேர்ந்து ப்ரொஃபஷனலிசம் அண்ட் ப்ரொஃபஷன் என்கின்ற வார்த்தையை சேர்த்து நாம் கடைபிடித்தால் இன்னும் இருக்கும். தயவுசெய்து மன்னிக்க வேண்டும், நான் ஒப்பிட்டு ரீதியில் பேசுகின்றேன். நான் பலமொழி படங்களில் நடிக்கின்ற பொழுது ஹிந்தியில் படம் உருவாகின்ற விதம் நம்மை விட மாறுபட்டிருக்கிறது. நாம் பல விஷயங்களை அவர்களிடமிருந்து அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆக மொழி சார்ந்த ஒரு எல்லையோடு இல்லாமல் சினிமா என்கின்ற ஒரு மொழியில் இயங்குகின்ற எல்லோரும் ஒருவரை ஒருவர் அறிந்து கொண்டு நம்முடைய மற்றவர் மேன்மையை நாம் அறிந்து கொண்டோம், நம்முடைய மேன்மையை அவர்களுக்கு அறிய செய்ய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். மீண்டும் இந்த கான்ஃபெடரேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா என்னுடைய நன்றி. அமைச்சர் பெருமானிடம் ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கிறது. இந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் சமூகம் சார்பாக ஒரு சின்ன கோரிக்கை. எவ்வளவுதான் நம் 90 மில்லியன் 60 மில்லியன் என்று பேசினாலும் இந்த இடைப்பட்ட காலத்தில், இந்த கொரோனா வந்த இடைக்கட்ட காலத்தில் நாம் மரணித்து ஃபீனிக்ஸ் பறவையாக திரும்பவும் வந்தோம். பெரிய நடிகர்கள் தொழிலாளர்கள் என்பதல்ல, அவரவர்களுக்கான
சுமை இருக்கத்தான் செய்தது. மீண்டு வந்திருக்கின்றோம் இந்த சூழலில். இந்த சூழலிலும் மிக அந்த அந்த கொரோனா காலகட்டமே இருந்ததா என்ற கேள்வி எழுகின்ற வகையில் நாம் மீண்டும் படங்களை படைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலில் இந்த வரிச்சுமையை பற்றி ஒரு சிறு வார்த்தைகள் பேச விரும்புகின்றேன். 2020 எங்களுடைய டிடிஎஸ் வரிச்சுமை 2% இருந்தது. அது 1.5% குறைக்கப்பட்டது. திரும்பவும் அதை 10% கொண்டு வைத்திருக்கிறார்கள். இது நீங்கள் பல கோடி ரூபாய் பேசுகின்ற ஒரு ஒரு துறை என்று இருந்தாலும் இது அந்த பெரிய படங்கள் மட்டுமே அடங்குவதில்லை. இதில் சிறு படங்கள் 1000 படம் என்று இந்தியாவில் எடுக்கப்படுகிறது என்றால் 100 படங்கள் தான் பெரிய படங்கள், மற்ற 900 படங்களும் சிறிய படங்கள் தான். ஸோ அதற்கு இந்த இந்த வரி குறைப்பு மிகவும் சாத்திய எங்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதை பற்றி பல முறை நிதியமைச்சரிடம் பேசியிருக்கின்றார்கள் இவருடைய பிரதிநிதிகள். தாங்களும் இந்த இந்த ஒரு கருத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி உங்களோடு இருந்ததில், இந்த மேடைக்கு அமைத்ததில். Let's enjoy making film. Let's love films and let's enjoy making films. Thank you. Thank you so much.